la. Your dream vacation to Turkey starts from ₹79,999 only with GT Holidays, South India's number one travel brand. June 22 விஜய் அவர்களோட பிறந்த நாள். ஆக்சுவலி இந்த பிறந்த நாளை பொறுத்த வரைக்கும் அந்த கோட் படத்தினுடைய இன்னொரு சிங்கிள் வர்றதாக ஒரு தகவல் இருக்கு. அதுக்கப்புறம் அரசியல் ரீதியாக இந்த பிறந்த நாளில் இவர் ஏதாவது அறிவிப்பு வெளியிடுவாரா அப்படின்னா அதுக்கான வாய்ப்பு இல்லை அப்படின்ட்டு நான் நினைக்கிறேன். ஏன்னா எனக்கு கிடைத்த தகவல் என்ன அப்படின்னா செப்டம்பர் மாதம் திருச்சியில் விஜயினுடைய அந்த அரசியல் மாநாடு நடக்க போகுது. அந்த இடத்த கூட அவங்க தேர்வு பண்ணிட்டாங்க. தளபதி 69 என்று சொல்லப்படுகிற விஜயனுடைய 69வது படம் வந்து கண்டிப்பாக வரும். அதில் எந்த மாற்றமும் இல்லை. நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி ஹெச் வினோத் தான் அதனுடைய இயக்குனர். அவர் வந்து அதனுடைய டைலாக் போர்ஷன்லாம் எழுதிட்டு இருக்காருங்கிற மாதிரி ஒரு தகவல் கிடைச்சிது. ஏன்னா அக்டோபர் 2 அல்லது நவம்பர் 1 வீக்கு இந்த படத்தினுடைய படப்பிடிப்புங்கிற மாதிரி சொன்னாங்க. அப்புறம் ஒரு பெரிய வதந்தி, அதுவும் ஒரு சினிமாவை சேர்ந்த ஒரு தயாரிப்பாளரே இந்த வதந்தியை கொளுத்தி போட்டுக்கிட்டு இருக்காரு. என்னென்னா இந்த படத்தை விஜயே தயாரிக்கிறார். சீமானும் விஜயும் சமீபத்தில் சந்தித்து பேசியிருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் இந்த சந்திப்பு நடந்திருக்கு. இன்னும் கூடுதல் தகவல் சொல்லணும் அப்படின்னா விஜய் வந்து காரை சீமான் வீட்டுக்கு அனுப்பி சீமான் அதில் வந்து இவங்க ரெண்டு பேருமே வந்து ஓஎம்ஆர் ஈசிஆர் ரோட்டில் வந்து ஒரு லாங் டிரைவ் போய் வந்து அரசியல் விஷயங்கள்லாம் பேசியிருக்காங்க. இப்போ ரெண்டு பேருக்கும் வந்து பல விஷயங்களில் ஒரு உடன்பாடுங்கிறத தாண்டி ஒரு இணக்கமான பேச்சுவார்த்தைகள்லாம் நடந்திருக்கு. ஸோ இப்போ இவர் என்ன நினச்சிருக்காரு, விஜயினுடைய கில்லி வந்து ஒரு பெருசாக கலெக்ட் பண்ணோன்னே இப்போ எல்லாருமே பழைய விஜயினுடைய வெற்றி படங்கள் என்னான்னு தேடி தேடி அதை தூசு தட்டி வந்து ரீரிலீஸ் பண்ணுறாங்க. பட் அது ஒர்க் அவுட் ஆகாது. நீங்கள் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா ஒரு நியாயமான இடைவெளியில் ஏதாவது ஒரு படம் ரிலீஸ் பண்ணும்போது உங்களுக்கு அது கிளிக் ஆகும். விஜய் பிறந்தநாளில் தான் இதை ரிலீஸ் பண்ணணும்னு நீங்கள் ஒரே நேரத்தில் 4 படத்தையும் 5 படத்தை ரிலீஸ் பண்ணிங்கன்னா அந்த ரசிகன் எந்த படத்தை தான் போய் பார்ப்பான். அதனால் அது ஒர்க் அவுட் ஆகாது. இது வந்து வேஸ்ட். உலகெங்கும் வாழக்கூடிய ஆகாயம் தமிழ் நெஞ்சங்களுக்கு கிறிஸ்டியின் அன்பு வணக்கம். இன்று நம்மோடு வலைபேச்சு பிஸ்மி இணைஞ்சிருக்காரு. வணக்கம் சார். வணக்கம். June 22 விஜய் அவர்களோட பிறந்த நாள். இது வரைக்கும் வந்த பிறந்தநாள் வந்து சாதாரண பிறந்தநாள், இது சரித்திர பிறந்தநாள் அப்படின்னு சொல்லிட்டு ரசிகர்கள் பேசிட்டு இருக்காங்க. ஏன்னா குறிப்பாக அரசியல் சம்பந்தமாக ஒரு அறிவிப்பும் இருக்கும், அதோட சேர்த்து சினிமாவில் கோட் படத்துக்கான ஒரு அப்டேட்டும் தளபதி 69 இருக்கா இல்லையா அப்படிங்கிறதுக்கும் அறிவிப்பு இருக்குன்னு சொல்கிறாங்க. நிறைய பேர் சொல்லும் போது தளபதி 69 கிடையாது, இதோட முடிச்சுக்கிட்டு அடுத்து சினிமா விட்டுட்டு அரசியலுக்கு போக போகிறாருன்னு சொல்கிறாங்க. உண்மை என்ன சார்? ஆக்சுவலி நீங்கள் சொல்கிற மாதிரி சரித்திர பிறந்த நாள் அப்படின்லாம் சொல்லும்போது எனக்கே காமெடியாக இருந்தது. ஓவர் எல்லாரும் பிறந்த ஒரு தினம் மாதிரி விஜய் பிறந்த நாள் தான் அது. அதுக்கு மேலே அதுக்கு எந்த முக்கியத்துவமும் இல்லை. இப்போ மே 1 தேதிங்கிறது உழைப்பாளர் தினமாக உலகமே கொண்டாடும் போது அந்த நாளில் அஜித் பிறந்த நாள் வந்ததுனால உழைப்பார் தினமே பின்னுக்கு தள்ளப்பட்டது. அந்த மாதிரி June 22 வேறு ஏதாவது சிறப்பு இருந்தால் அதை வந்து விஜயனுடைய பிறந்தநாள் வந்து பின்னுக்கு தள்ளிடுன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலி இந்த பிறந்தநாளை பொறுத்த வரைக்கும் அந்த கோட் படத்தினுடைய இன்னொரு சிங்கிள் வர்றதாக ஒரு தகவல் இருக்குது. இது கிட்டத்தட்ட ஒரு உறுதியான தகவல் தான். அதுக்கப்புறம் அரசியல் ரீதியாக இந்த பிறந்தநாளில் இவர் ஏதாவது அறிவிப்பு வெளியிடுவாரா அப்படின்னா அதுக்கான வாய்ப்பு இல்லை அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா எனக்கு கிடைத்த தகவல் என்ன அப்படின்னா செப்டம்பர் மாதம் திருச்சியில் விஜயினுடைய அந்த அரசியல் மாநாடு நடக்க போகுது. அந்த இடத்த கூட அவங்க தேர்வு பண்ணிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவல் இருக்குது. சமீபத்தில் விடுதலை சிறுத்தைகள் வந்து திருச்சியில் ஒரு இடத்துல ஒரு பிரம்மாண்டமான மாநாடு நடத்துகிறாங்க இல்லையா, கிட்டத்தட்ட அந்த இடத்துல தான் விஜயினுடைய மாநாடு நடக்க போகுது. இன்னொன்று தமிழ்நாட்டுக்கு அது ஒரு சென்ட்ரான பகுதி அப்படிங்கிறதுனால இப்போ எல்லா இடங்களிலிருந்தும் ரசிகர்கள் வருவதற்கு ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிற அடிப்படையில் அந்த இடத்த தேர்வு பண்ணதாக ஒரு தகவல் இருக்குது. அதுக்கப்புறம் செப்டம்பருக்கும் போது 21 தேதி அது நடப்பதற்கு நிறைய வாய்ப்புகள்லாம் இருக்குது. ஏன்னா அது ஒரு சனிக்கிழமை, அது முடிச்சுட்டு அடுத்த நாள் வந்து ஞாயிற்றுக்கிழமை அவங்க ஊருக்கு போகணும். ஸோ இப்படிலாம் பிளான் பண்ணி பண்ணியிருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும்போது ஒரு அரசியல் குறித்த ஒரு அறிவிப்பை அந்த மாதிரியான ஒரு பிரம்மாண்டமான மாநாட்டில் தான் வெளியிட முடியுமே தவிர நீங்கள் இந்த டிவி கே விஜய்ங்கிற ஒரு ட்விட்டர் பக்கத்துலலாம் வெளியிட முடியாது அப்படின்னு நினைக்கிறேன். அப்படி பண்ணோம்னா அதுக்கு ஒரு பெரிய முக்கியத்துவம் இருக்காது. அதனால் இதுதான் நடக்கும்னு நான் நினைக்கிறேன். இதோட சேர்த்து தளபதி 69 அதை சொல்லணும் அப்படின்னா தளபதி 69 என்று சொல்லப்படுகிற விஜயினுடைய 69வது படம் வந்து கண்டிப்பாக வரும். அதில் எந்த மாற்றமும் இல்லை. நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி ஹெச் வினோத் தான் அதனுடைய இயக்குனர். அவர் வந்து அதனுடைய டைலாக் போர்ஷன்லாம் எழுதிக்கிட்டு இருக்காருங்கிற மாதிரி ஒரு தகவல் கிடைச்சிது. இன்றைக்கி கூட நான் பேசினேன் விஜய்க்கு ரொம்ப ஒரு நெருக்கமான சோர்ஸ் கிட்ட பேசும்போது என்ன சொன்னாங்கன்னா அக்டோபர்
எண்டு அல்லது நவம்பர் ஃபஸ்ட் வீக்கு இந்த படத்தினுடைய படப்பிடிப்புங்கிற மாதிரி சொன்னாங்க. அப்புறம் ஒரு பெரிய வதந்தி, அதுவும் ஒரு சினிமாவை சேர்ந்த ஒரு தயாரிப்பாளரே இந்த வதந்தியை கொளுத்தி போட்டுக்கிட்டு இருக்காரு. என்னென்னா, இந்த படத்தை விஜயே தயாரிக்கிறார், விஜய் கேட்குற 250 கோடி ரூபா சம்பளத்தை கொடுப்பதற்கு யாருமே இல்லை, அதனால் இவரே தயாரிக்கிறாருங்கிற மாதிரிலாம் ஒரு தகவல்கள் பரவிக்கிட்டு இருக்கு. பட் அதை பற்றி நம்ம கேட்கும்போது என்ன சொல்றனா, அதெல்லாம் கிடையாது. அந்த கேவிஎன் ப்ரொடக்ஷன்ஸாக அந்த படத்தை தயாரிக்கிறாங்க. அவர்கள் சார்பாக லைன் ப்ரொடியூசராக விஜயனுடைய மேனேஜர் ஜெகதீஷ் பழனிசாமி, இந்த ரூட் அப்படின்னு ஒரு பட நிறுவனம் வச்சுருக்காரு, அவர் வந்து அதை தயாரித்து கொடுக்குறாருங்கிற அளவுக்கு இது எல்லாமே ஸ்மூத்தாக தான் போயிட்டுருக்கு. அதில் எந்த மாற்றமும் இல்லை. அதனால் விஜய் ரசிகர்களை பொறுத்த வரைக்கும் 69வது படம் வரும் அப்படின்னு நீங்கள் உறுதியாக நம்பலாம். ஆக்சுவலி பதட்டமறையை வைக்கிறது யார் அப்படின்னு கேட்டால் குஷி ஆனந்தா தான் இருக்கும். ஏன்னா ஒரு வாட்டி ஒரு பேட்டி கொடுக்கும்போது என்ன சொல்ல போகிறாரோ அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. இப்போ கொடுக்கும்போது கூட 2026 சட்டமன்ற தேர்தலில் வெல்வதுதான் எங்களுடைய முக்கிய குறிக்கோள் அப்படின்னு ஒன்று சொன்னார். இன்னொரு பக்கம் பார்த்தா அதிமுகவில் சைலண்ட்டாக இருந்தவங்க செல்லூராஜ் இன்றைக்கி பேசும்போது டக்குன்னு விஜய் வந்து எங்களோட கூட்டணி வச்சா நல்லா தானே இருக்கும், பண்ணிக்கலாமே அப்படின்ற மாதிரி பேசியிருக்காரு. இதை எப்படி சார் எடுத்துக்கலாம்? சரி, என்னன்னா 2026 சட்டமன்ற தேர்தலில் விஜய் வந்து ஒரு கூட்டணியோடு தான் அரசியல் களம் காணப்படுறார், அதில் மாற்றம் இல்லை. அது வந்து அதிமுகவுடன் இல்லை அப்படிங்கிறது தான் இதுவரை உள்ள நிலவரம். நமக்கு கிடைத்த தகவல் என்ன அப்படின்னா, சீமானும் விஜயும் சமீபத்தில் சந்தித்து பேசியிருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் அந்த சந்திப்பு நடந்திருக்கு. இன்னும் கூடுதல் தகவல் சொல்லணும் அப்படின்னா, விஜய் வந்து காரை சீமான் வீட்டுக்கு அனுப்பி சீமான் அதில் வந்து இவங்க ரெண்டு பேருமே வந்து ஓஎம்ஆர் ஈசிஆர் ரோட்டில் வந்து ஒரு லாங் டிரைவ் போய் வந்து அரசியல் விஷயங்கள்லாம் பேசியிருக்காங்க. இப்போ ரெண்டு பேருக்கும் வந்து பல விஷயங்களில் ஒரு உடன்பாடு, உடன்பாடுங்கிறத தாண்டி ஒரு இணக்கமான பேச்சுவார்த்தைகள்லாம் நடந்திருக்கு. ஸோ இப்போ இவர் என்ன நினச்சிருக்காரு, விஜய் சீமான் வந்து இப்போ ஒரு 8% தாண்டி வந்து வாக்கு வங்கி வச்சுருக்காரு, சட்டமன்ற தேர்தலுக்கும் போது இன்னும் அது இன்க்ரீஸ் ஆகி ஒரு 10% வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது, தனக்கு வந்து ஒரு 15% கிடைக்கும் அப்படின்னு விஜய் வந்து ரொம்ப உறுதியாக நம்புகிறாரு. ஸோ அப்போ 10+15 25, அதுக்கப்புறம் சின்ன சின்ன கட்சிகள், விடுதலை சிறுத்தைகள் மாதிரியான கட்சிகளையெல்லாம் உள்ளே கொண்டு வந்தோம்னா ஒரு கணிசமான வாக்கு கிடைக்கும், அதை வைத்து ஆட்சியை பிடிச்சிடலாங்கிற அளவுக்கு அவங்க வந்து ஒரு திட்டம் போட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது அதிமுக செல்லூர் ராஜ் ஆசைப்பட்டபடி அதிமுக கூட்டணிக்கு வருவதற்கு வாய்ப்பு இல்லை. பட் இது எல்லாமே இப்போ நடக்கிற பேச்சுவார்த்தை தான். அந்த 26 வந்து நிறைய காலங்கள்லாம் இருக்குது, அப்போ வந்து எப்படி வேணாலும் மாறலாம். அந்த மாறலாம்ங்கிறது வந்து நம்ம அழுத்தி கூட சொல்லலாம். என்ன காரணம் அப்படின்னா, விஜய் சீமானோட வந்து ஒரு நீண்ட பேச்சுவார்த்தையெல்லாம் நடத்தினாலும் விஜய்க்கு வந்து சில எண்ணங்கள்லாம் இருக்குது, அதை வந்து அவர் சீமான்கிட்ட இன்னும் ஓப்பன் பண்ணலை. முக்கியமாக காங்கிரஸ் மாதிரியான ஒரு தேசிய கட்சி நம்ம கூட்டணியில் இருக்கணுங்கிறது விஜயினுடைய விருப்பமாக இருக்கான். அந்த பேச்சுவார்த்தையை குறித்து நமக்கு சொன்ன சோர்ஸ் சொன்ன தகவல் அது. சீமானுடைய அரசியல் நமக்கு தெரியும், அவருக்கு வந்து ரெண்டு எதிரிகள், ஒன்று காங்கிரஸ், இன்னொன்று திமுக. எந்த காலத்திலும் இவங்களோட அவரால் வந்து கூட்டணி அமைக்கவே முடியாது, அதுதான் அவர் பண்ணிக்கிட்டு இருக்கிற அரசியல். அப்போ விஜய்க்காக நீங்கள் வந்து காங்கிரஸோட கை கொடுக்கணும் அப்படின்னா அது நிச்சயமாக சீமான் செய்வதற்கு வாய்ப்பு இல்லை. அதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா, இந்த ஈழ பிரச்சனையை வந்து நீங்கள் முன்னிறுத்தக்கூடாதுங்கிற மாதிரி விஜய் தரப்பில் வந்து சீமானுக்கு வந்து சொல்லப்படுவதற்கு ஒரு விஷயம் இருக்குது, அதையும் இவர் எந்தளவுக்கு அக்செப்ட் பண்ணிக்குவார் அப்படிங்கிறது தெரியல. ஸோ இந்த மாதிரியான சில விஷயங்கள்லாம் இருக்கிறதுனால இந்த அண்ணன் தம்பி கூட்டணி வந்து தேர்தல் களம் வரைக்கும் தாக்கு பிடிக்குமா அப்படிங்கிறதுலேயே ஒரு சின்ன சந்தேகம் இருக்குது. இப்போ நிறைய போஸ்டர்ஸ் பார்த்துருப்பீங்க, ரீரிலீஸ் போஸ்டர்ஸாக வரிசையாக ஒட்டியிருக்காங்க. 2024 தான் இருக்குமா அப்படின்ற டவுட்டு மாதிரி போக்கிரி, குருவி, துப்பாக்கி, மெர்சல் வரிசையாக ஒரு சின்ன தேட்டராக இருக்குது. ஏதோ ஊருக்கு ஒதுக்கு போகிறோம் ஒரு தேட்டர், அங்கே காதலுக்கு மரியாதைலாம் ரிலீஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த ரீரிலீஸ் பண்ணுறது பிறந்தநாள் டைமில் வர்றது ஓகே, பட் இவ்வளோ படங்கள் வருதே எதுக்கு சார், என்ன காரணம்? இல்லை அதுதான் அந்த என்ன படம் இப்போ சமீபத்தில் வந்த கில்லி படத்துக்கு கிடைத்த அந்த அபரிமிதமான வரவேற்பு. உங்களுக்கு தெரியும்ல, சினிமாங்கிறது என்னென்னா ஒரு ஜானர் படம் வந்து ஜெயிச்சா உடனே எல்லாருமே அது பின்னாலேயே போவாங்க. சில வருடங்களுக்கு முன்னால் கோடம்பாக்கத்தையே பேய் பிடிச்சி ஆட்டினதெல்லாம் நம்ம பார்த்தோம். சந்திரமுகிங்கிற ஒரு படம் வெற்றி அடைந்ததால் கிட்டத்தட்ட ஒரு 5-6 வருஷம் தொடர்ந்து பேய் படங்களாக வந்தது. அதேமாதிரி ஒரு சீசனில் காமெடி படங்கள் ஜெயிச்சா எல்லாரும் காமெடி படங்கள்லாம் எடுப்பாங்க. அந்த மாதிரி விஜயனுடைய கில்லி வந்து ஒரு பெருசாக கலெக்ட் பண்ணோன்னே இப்போ எல்லாருமே பழைய வெற்றி படங்கள், விஜயனுடைய வெற்றி படங்கள் என்னான்னு தேடி தேடி அதை தூசு தட்டி வந்து ரீரிலீஸ் பண்ணுறாங்க. பட் அது ஒர்க் அவுட் ஆகாது. நீங்கள் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா ஒரு நியாயமான இடைவெளியில் ஏதாவது ஒரு படம் ரிலீஸ் பண்ணும்போது உங்களுக்கு அது கிளிக் ஆகும். விஜய் பிறந்தநாளில் தான் இதை ரிலீஸ் பண்ணணும்னு நீங்கள் ஒரே நேரத்தில் 4 படத்தையும் 5 படத்தை ரிலீஸ் பண்ணிங்கன்னா அந்த ரசிகன் எந்த படத்தை தான் போய் பார்ப்பான். அதனால் அது ஒர்க் அவுட் ஆகாது, இது வந்து வேஸ்ட்.
அதான் சுருக்கமாக சொல்லணும்னா. ஓகே, ஆனால் நீங்கள் அந்த டிக்கெட் புக்கிங் ஆப்லேயே பார்த்தா கூட தெரியும், கர்டன் மகாராஜா நல்ல ரேட்டிங்கில் இருக்குது, பிடி சார் ரேட்டிங்கில் இருக்குது. இப்போ மகாராஜா வந்ததுக்கப்புறம் கர்டனோட ஸ்க்ரீன்ஸ் கம்மியாகுது, பிடி சார் சுத்தமாக கம்மியாகி ரெண்டு மூணு தேட்டர் தான் ஓடிட்டுருக்கு. இப்போ விஜய் பிறந்தநாளப்போ இந்த படங்கள்லாம் வரும்போது டோட்டலாக மூணுமே அடிவாகும். இது சமீபாலமாக சொல்லிட்டு தாங்க, ரீ ரிலீஸ்னால எங்களுக்கு வந்து கல்லாக்கட்ட மாதிரி புது படங்கள் பிரச்சனை ஆகுது அப்படிங்கிறது, இதை எப்படி சார் எடுத்துக்கிறது? இல்லை ஆக்சுவலி ரீ ரிலீஸுங்கிறது பார்த்தீங்கன்னா இதை ஒரு படம் வரலாம் ரெண்டு படம் வரலாம், நீங்கள் எல்லா படங்களையும் கொண்டு வர்றது ஆரோக்கியமான விஷயம் இல்லை தானே. என்ன காரணம் அப்படின்னா தியேட்டரை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு வாரம் வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை அவங்களுக்கு படங்கள் வேணும், அதுக்காக நீங்கள் பழைய படங்களை கொண்டாந்து கொட்ட முடியாது. இன்னொன்று, இங்கே ரிலீஸ் ஆக வேண்டிய படங்களுடைய எண்ணிக்கையே ஏகப்பட்டது இருக்குது, தியேட்டர் கிடைக்காம ரிலீஸ் பண்ண முடியாமல் எவ்வளோ பேர் இருக்காங்க. அதுக்கப்புறம் ஒரு சின்ன படங்களை ரிலீஸ் பண்ணும் போது பார்த்திங்கன்னா மக்கள் வருகிற அந்த காட்சி நேரங்களை ஒதுக்க மாட்டாங்க, மக்கள் வராத காலை காட்சி எடுத்துங்க, நைட் ஷோ எடுத்துங்கம்பாங்க, நீங்கள் ஈவினிங் ஷோ மேட்னி வந்தால் வேறு ஒரு படத்தை கொடுப்பாங்க. ஸோ அந்த மாதிரியான நடைமுறை பிரச்சனைலாம் இருக்குது, எத்தனையோ பேர் தியேட்டர் கிடைக்காமலாம் இருக்காங்க. அப்படி இருக்கும்போது நீங்கள் வந்து ரீ ரிலீஸ் பண்ணுறேங்கிற பேரில் பழைய படங்கள்லாம் எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா இப்போ இந்த படங்களையெல்லாம் யார் தான் ரிலீஸ் பண்ணுறதுன்னு ஒரு கேள்வி இருக்குது. பட் எல்லாத்துக்குமே அளவுக்கு மீறி போகும்போது அது ஆபத்து தானே. ஸோ அதை வந்து நம்ம நிச்சயமாக முறைப்படுத்தணும். குறைந்தபட்சம் தயாரிப்பாளர் சங்கம், விநியோகஸ்தர்கள் சங்கம், திரையரங்கு உரிமையாளர் சங்கம் போன்றவர்கள் இதில் வந்து ஒரு கட்டுப்பாடை கடைபிடிக்கணும். ஓகே, கண்டிப்பாக சார், நிறைய விஷயங்கள் பேசணும், உங்கள் நேரத்துக்கு நன்றி. நன்றி. Hola! Your dream vacation to Turkey starts from ₹79,999 only with GT Holidays, South India's number one travel brand.